Gracias.
Amen.
Thank you.
ஹலோ சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அடுத்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது. நம்முடைய ஆன்மகுரு அவர்கள் வருகை தந்திருக்கார், ஜோசப் சூசிநாதன் அவர்கள். அவர்களால் வந்து இப்பொழுது விளக்கு ஏற்றப்பட்டு மற்றும் விருதினர்கள் சிறப்பு விருதுகள் வந்திருக்கார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது சுற்று விளக்கு ஏற்றி அதன் பின் வருகை நடனம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் திருவிளக்கு ஏற்றுவதற்கு இப்பொழுது வரவேற்பு நடைபெறும். Thank you.
அமைதிக்காகவும் அடுத்ததாக திருவிழைக்கேற்று அன்னை மரியாவுடைய புகழுக்காக நம்முடைய இந்த ஆன்மகுரு அவர்கள் ஏற்று வைப்பார்கள். அவர்களுடன் மேலும் நன்கொடையாளர்கள் மற்றும் செனாத்தோஸ் முகத்துறை வந்திருக்கிற அவர்களும் இருக்கிறார்கள். ஆன்மகுரு சகோதர ஆன்மகுரு நம்முடைய ஜோசப் சுசேநாதன், அடுத்து பீரியார் தலைவர் ஜான் அவர்கள், மூன்றாவதாக கர்நாடக செனாத்தோஸ் முகத்தலைவர், நான்காவதாக நன்கொடையாளராக வருகை தந்திருக்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சரவணன், அடுத்ததாக அலெக்ஸ் மூர்த்தி அவர்கள், இவர்கள் ஐந்து பேரும் இப்பொழுது திருவிழைக்கு ஏற்று சிறப்பிப்பார்கள். திருவிளக்கை ஏற்றி வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிறப்பித்த நம்முடைய ஆன்மீக அவர்களுக்கும் மற்றும் சேனாஸ் தலைவர்களுக்கும் ஞானவலை மாதா கீழ தலைவருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக அன்னையுடைய அந்த பாராட்டு விழாவும் பிசிடி விழாவும் ஏழுநூறாவது கூட்டத்தின் நிறைவு விழாவுமாக இதோ இந்த கேக்கு நம்முடைய ஆன்மகுரு அவர்கள் அவர் செய்து சிறப்பு விருந்தினர்கள் மற்ற அனைவரும் சேர்ந்து
மதிய வாழ்வு. இயேசுவின் பாத சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமைதியாக ஃபஸ்ட்டு இன்று நம்முடைய பங்கிலே மிகவும் சிறப்பான ஒரு நாள். மரியானிசின் இந்த ஒரு சேவை ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இது மிக முக்கியமாக 700 கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள். இந்த 700 கூட்டத்தை நடத்தியவர்கள் சிலர் இங்கு இல்லை, நிறைய பேர் இங்கு இருக்கிறீர்கள். ஆனால் 700 கூட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது இது சரித்திரம் வாய்ந்த ஒன்று. 700 என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு முழுமையை குறிக்கின்றது. தயவுசெய்து நீங்க எந்த ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது. ப்ரோக்ராம் என்னன்னா இப்போ சாமியார் பேசுறத கேட்கணும். அதனால மற்ற எதுவும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். சைன் போடுறது அதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வும் அதாவது மதிப்போடு செய்யணும். ஆகவே எல்லாரும் இப்பொழுது கவனிக்கணும். ஆகவே 700 கூட்டங்களை கூட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உதவிகளை செய்து பல சேவைகளை செய்து அன்னையின் புகழ்ச்சிக்காக அன்னையின் பெயரால் சேவையை செய்வதற்காக நீங்களுடைய நேரத்தை தந்திருக்கிறீர்கள், உழைப்பை தந்திருக்கிறீர்கள், நல் எண்ணத்தை தந்திருக்கிறீர்கள், தியாகங்கள் செய்திருக்கிறீர்கள். இவ்வாறாக பல்வேறு விதத்திலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மரியாதை சேதையின் அங்கத்தினராக இருந்து நற்பணியாற்றி வருகின்றீர்கள். எனவே இன்று சற்று தாழ்ந்து வந்த நம்முடைய பயணத்தை பின்னால் நோக்கி பார்ப்பதற்காக ஒரு சந்தர்ப்பம். நான் நிற்கின்றேன், என் முன் பயணம் தொடர்கிறது. என் பின்னால் தொடர்ந்து வந்த பயணம் எப்படி, யாரால், என்ன நிகழ்ந்தது என்பதை சிந்திப்பது மிகவும் முக்கியமான சரித்திரத்தை தெரிந்து கொள்வது. இவ்வாறு இருக்கையில் இத்தனை ஆண்டுகளாக பல கூட்டங்களில் பங்கு கொண்டு பல நல்ல முடிவுகளை எடுத்து நிறைய ஜெபங்கள் ஜெபித்து ஆன்மீக நலனை மக்களுக்கு தந்து இவ்வாறாக செய்த அனைத்து இந்த சேவையினையும் திருச்சபை இன்று உங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கின்றது. பங்கு தந்தையாவின் மூலமாக இந்த அதிகாரபூர்வமான விதத்தில் செய்த அனைத்து பணிகள், அந்த பணிகளை செய்தவர்கள், இன்னும் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முழுமையான ஆசிரியும் அருளையும் உண்மையான பாராட்டுதலையும் தெரிவிக்கக்கூடிய உன்னதமான சமயம். இயேசுவின்பாந்தர்களே, நாம் செய்கின்ற இந்த செய்கை அனைத்தும் அன்னை மரியாவுக்கு செய்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே ஒரு விசேஷமான மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டும், ஆர்வம் அதிகரிக்க வேண்டும். எவ்வாறு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றாரோ அதே போல் அந்த ஒரு தியாக உள்ளத்துடன் சேவை மனப்பான்மையோடு நாமும் அன்னையை போல
மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சந்திக்கவில்லை, ஜெபிக்கவில்லை என்றால் மரியாசின் அகத்தில் இருந்து பிரயோஜனமில்லை. ஆகையினால இன்றைய நாளில் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்றால் நாம் அன்னைக்குரிய அந்த செய்தி செய்திருக்கிறோம். சிலர் சிறிய அளவில் இருக்கலாம், பலர் பெரிய அளவில் இருக்கலாம். சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது, வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது செய்கின்ற செய்கை சேவை மிகவும் முக்கியமானது. விசேஷமாக கடந்த 10 மாதங்களாக எனக்கு விசேஷ ஒரு அனுபவம் கிடைத்தது. அன்னை மரியாவை பாத்திமாவின் திருப்பயண திருச்சுருபம், இதை நம்முடைய உயர் மறை மாநிலத்திலே பெற்று அதை எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்று உயர் மறை மாநிலத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் 14 டீனரிஸ் இருக்கின்றது, மறைவட்டம் டீனரி. ஆகவே இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று பல கோவில்களுக்கு முதன்மையாக நான் பார்த்திருக்கிறேன். பல கோவில்கள் பார்த்ததே கிடையாது நம்ம நேற்றாசனத்தில். அங்கெல்லாம் சிறிய ஆலயம் இருக்கலாம், பெரிய ஆலயமாக இருக்கலாம், அது கால்வெட்டாக இருக்கலாம், ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், லெப்ரசோரியம் தொழுநோயாளிகள் அவர்கள் மத்தியில் இருக்கலாம். இவர்கள் மத்தியத்தில் அன்னை மரியாவை திருச்சுருவத்தை எடுத்து சென்ற இந்த பணி ஒரு நிறைவு மகிழ்வு அதற்கு அளவே இல்லை. ஆகவே எனக்கு எப்படி என்றால், நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய பங்கிலே நீ குழுவின் அந்த கூட்டத்திற்கு வந்து ஜெபித்து யாருக்கு என்ன தேவை, எந்த ஆன்மீக உதவி தேவை, சேவை தேவை என்பதை அறிந்து தெரிந்து அதன்படி உங்களை அர்ப்பணித்து நீங்களுடைய செய்தி தந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் போதாது, திருச்சபையின் பாராட்டுதல் போதாது. அன்னை மரியாதான் உங்களுக்கு தருகின்ற அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி நிறைவு அதுதான் பெற முடியும், பெற வேண்டும். ஆகவே சிவன் மாதிரி இந்த நாளில் மீண்டுமாக தலைவர் மற்ற தலைவர் குழுவினர் மற்ற அங்கத்தினர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மூலமாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இப்பொழுது என்னிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது என்ன, எந்த ஒரு செய்கையும் சரியாக செய்யணும், அறக்குறைய செய்யக்கூடாது, முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யணும். அதே போல் நீங்களும் கூட எடுக்கின்ற ஒவ்வொரு சிறிய சேவையாக இருந்தாலும் சரி சிந்தித்து நீங்கள் தியாக உள்ளத்துடன் ஜெப உள்ளத்துடன் மற்றவர்களுக்கு இந்த சேவையை நீங்கள் சிறப்புடன் செய்திட வேண்டும் என்றும் அதற்குரிய ஆசிரியை பெற்றிட வேண்டும் என்றும் அனைவருக்கும் என்னுடைய ஆசையை தருகின்றேன். பாராட்டுதலையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். வரியை வாழ்க. அந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய ஆன்ம குரு உரையாற்ற மிக்க நன்றி. அவர் நமக்கு விளக்கம் கொடுத்தார், தேசம் நம்ம சேவைகளை பாராட்டினார், அன்னை மேதாவுக்கு ஒரு முன்னேடியாக இருக்கிறார். டபிள்யூஏஎம் உங்களுக்கு தெரியும், பன்னெண்டு ஆர்கனைசேஷன் பாத்தியமா, அது பெரிய பங்கு, அதை பற்றி எனக்கும் தெரியும். ஆனால் பின்னால் விளக்கமாக கூறலாம். இப்பொழுது நம்முடைய அருமை ஆன்ம குரு அவர்கள் செல்லவிருப்பதால் அவருடைய அவரை கௌரவப்படுத்த கியூரியா தலைவர் ஜான் அவர்களும் தங்கமாதா பிரசிடிய உபத்தலைவர் அவர்களும் வந்து சிறப்பித்து கௌரவப்படுத்தி அவரை வழியாகவும் அழைக்கின்றோம். Thank you.
Thank you for that. அடுத்ததாக அடுத்ததாக நம்முடைய பிரசிடியர் கிட்டத்தட்ட இந்த மூன்று வருட காலத்திலிருந்து சொல்லியிருந்தார்கள். எட்டு பிரசிடியர்கள் இருந்து அந்த எட்டு பிரசிடியர்கள் ஊழியர்கள் வாசிக்கப்படுகிறது. ஞான ஒளி மாதா கியூரியா தலைவர் உப தலைவர் மற்றும் சேலர் அவர்கள் வாசிக்கிறார். இதை நாம் அவனுடன் கேட்போம். ¡Gracias!
கர்த்தருக்காக ஜெபித்தது
அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார்.
வலியோரை அறிந்து தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஜென்ம பாவமின்றி ஒரு பைத்த மரியாயே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உம் தாயாக மிகவும் பரிசுத்த கன்னிகை எங்களுக்கும் தாயாகவும், உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவள் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இதோ நம்முடைய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய உதவி பங்கு தந்திரிகளான ஜாலியர் பாதரையும் பால்ராஜ பாதரையும் வருக வருக வென்று ஞானவளையும் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்ததாக ஒரு சிறிய வேண்டுகோள். இப்போ நம்முடைய தந்தை அவர்களுக்கு பற்பல காரியங்கள் இருப்பதனால் உடனே செல்ல வருகின்றார். அவர் நம்முடைய வற்புறுதலுக்காக மனமுகந்து வந்திருக்கிறார். அதற்காக அவர்களை கௌரவப்படுத்துதல் இருக்கின்றது. அதே சமயத்தில் நம்முடைய கர்நாடக சேனாத்து உபத்தலைவர் அவர்கள் கிறிஸ்துராஜ் அவர்களும் கூட அவர் இப்போ வேளாங்கண்ணிக்கு போகணும், அதனால் வந்து உடனே புறப்பட வேண்டியமாக இருக்கிறது. அவர்களையும் இப்போது கௌரவப்படுத்துதல் இருக்கிறது. அருத்தந்தல் தானியல் அவர்களை கௌரவப்படுத்த ஞானவழி மாதா கியூரியாவுடைய உபத்தலைவர் அந்தோனி டிசோதா அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து மேரி ஸ்டெல்லா அவர்களும் தயவு செய்து முன்னால் வரவும். அருள் தந்தை பால்ராஜ் அவர்களை கௌரவப்படுத்த கியூரியாவின் பொருளாளர் அந்தோனி அமல்ராஜ் அவர்களும் வைலட் அவர்களும் அவர் எந்த பிரசிடத்தில் இருக்காங்க, அவர் முதல் கார்மேல் மாதா தான், கார்மேல் மாதா பிரசிடத்தில் இருப்பார் வைலட் அவர்கள் முன்னால் வரணும். அடுத்து செனாத்து சுப்பத்தலைவர்களை கௌரவப்படுத்த கிருஷ்ணராஜ் அவர்களை கௌரவப்படுத்த முன்னாள் ஞானவழி மாதா கியூரியாவுடைய தலைவர் பிரான்சிஸ் சி பிரான்சிஸ் அவர்களும் இப்பொழுது இருக்கும் பதவியில் இருக்கின்றார். நம்முடைய சகோதரி லதா அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தாங்க பிரசிடத்தில், அவர்களும் தயவு செய்து மாணவர்களுடையாகவும் ஆன்ம குருக்களும் உபத்தலைவர் ஜனாதோஸ் அவர்களும் மேடைக்கு வருவதாக பணிவருடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
يودر كذا، أودي أمارك، باركم بودي، 2000 ماندغلاها،
அவர்களை வழிநடத்தி அவர்களை காத்து ரட்சித்து வந்தார் என்று எல்லாரும் சொல்றாங்க. 2000 ஆண்டுகளாக ஏன்னா ஆண்டவரால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அந்த யூதர்கள். ஏதோ 2000 ஆண்டுகளாக அவரை வழிநடத்துகின்றார் என்றால் இன்று கூட ஏதோ ஒரு விதமான ஒரு தூய்மையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் கருதலாம். 700 அந்த மீட்டிங் 700 மீட்டிங்ஸ் இவற்றை நீங்கள் நடத்தி வந்திருக்கின்றீர்கள் என்றால் சில மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மீட்டிங் இல்லை ரெண்டு மீட்டிங் அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் மீட்டிங் செகண்ட் மீட்டிங் தேர்ட் அப்பபாரனா ஒரு 20 மீட்டிங் போவோம், அதுக்கு மேலே போவாரு எல்லாரும் ஒன்றா வரமாட்டாங்க. ஆனால் 700 மீட்டிங்க்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னா கடவுள் இந்த கூட்டத்தை நடத்தி வருகின்றார். வெறும் கை தட்டி கடவுளுக்கு நன்றி செய்வது உண்மாதவர்களே. இந்த கூட்டத்துக்கு ஒரு செய்தியை தர வந்திருக்கிறேன். ஒரு செய்தி இன்றைய மறைமுறையில் ஒரு கதை சொன்னேன், ஒரு கதை சொன்னால் அதே கதை வழியாக உங்கள் அனைவருக்கும் ஒரு 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 விஷயத்தை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை லூசிஃபர் தலைவன் லூசிஃபருக்கு ஒரு விதமான ஒரு தயக்கம், அந்த நரகத்தில் இருக்கிற எல்லா நெருப்பையும் அணைச்சிடுவாங்க. ஏன்னா மக்கள் வரமாட்டிருக்கிறாங்க, எல்லா புனிதமான வாழ்க்கை வாழ்றாங்க, அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடுவாங்க. அப்போது லூசிஃபர் அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான், எல்லா நெருப்பையும் அணிஞ்சின்னு வந்திருக்கிறோம், இப்போ நீங்கள் மண்ணுலகத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வழியில் மக்களை மீண்டும் இந்த நரகத்திற்கு இட்டு வரணும், அதுதான் உங்கள் கடமை. மூணு பேர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம். முதல் நபர் போகிறாரு, கடவுள் இல்லை என்ற புத்தகத்தை அனைவருக்கும் தருகின்றார். படிக்கிறவங்க படிக்கிறாங்க, படிக்காதவங்க சும்மா ஷெல்ஃப்லேயே வைக்கிறாங்க. இதனால் வெறும் ஒரு 1% அதிகமாகுகின்றது, ஆனால் சரியான அளவுக்கு இல்லை. இரண்டாவதாக மக்களை தூண்டுறது, தவறான எண்ணத்திற்கு தூண்டுறது. அப்போ லூசிஃபர் சொல்கிறான், இந்த விதமான வாழ்க்கை மக்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க, நீங்கள் தூண்டு தூண்டாமல் போ, வரவங்க வராங்க, நீ அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. மூணாவது மாற்ற வரான், ஒரு நாள் இந்த மண்டலத்திற்கு வரா, வராத நாள் நரகம் ஃபுல் ஹவுஸ் ஃபுல். அப்போது லூசிஃபருக்கு ஒரு கலக்கம், ஒரு கேள்விக்குறி, இந்த பொடி பையன் எப்படி இதெல்லாம் செஞ்சான், இந்த பொடிப்பையன் எப்படி இதெல்லாம் செஞ்சான், நான் இந்த நரகத்தின் தலைவன், என்னால் இவர்களை வெல்ல முடியவில்லை, ஆனால் இந்த பிள்ளைகள் எப்படி இந்த மண்ணுலகத்தில் இருக்கும் வாழ்பவரை நரகத்துக்கு அழைத்து வந்தார் என்ற ஒரு கேள்வி. அப்போ அந்த ஜூனியர் கிட்ட கேட்கிறான், என்ன செஞ்ச நீ? அப்போ சொல்கிறான், தலைவரே நான் போனேன், எல்லாரும் கோயிலுக்கு போங்க, எல்லாரும் திருப்பலியை காணுங்க, எல்லாரும் தினம் நன்மை வாங்குங்க, தினம் வீட்டில் ஜபமால செய்யுங்க, இதெல்லாம் சொன்னேன். அப்போ லூசிஃபருக்கு கற்கும், ஐயோ என் பிஸ்னஸை மூட போறேன், நீ இதெல்லாம் சொன்னால் மக்கள் மன திரும்பி திரும்ப ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ற எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போனோம் சொல்லுவோம். அப்போது அந்த ஜூனியர் சொல்கிறான், நான் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டேன், என்ன வார்த்தை? அது மேஜிக் வார்த்தை, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இப்போ செய்யாதீங்க, அப்புறம் செய்யுங்க. திருப்பலிக்கு 8 மணி திருப்பலியா? 8 மணி திருப்பலி தேவையில்லை, சாயந்தரம் 6 மணி திருப்பலி இருக்கு, அந்த 6 மணி திருப்பலிக்கு போகலாம். ஜெபமால 6 மணியா? தேவையில்லை, நாளைக்கு 6 மணி கூட வச்சுக்கலாம், இப்போ இல்லை அப்புறம். அன்பார்ந்தவர்களே, இந்த அப்புறம், இந்த அப்புறம் சொல்ற இப்போ இல்லை அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம், இந்த வார்த்தை எத்தனையோ குடும்பங்களில் கடவுள் வராமல் ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த நாள் நீங்கள் தினந்தோறும் வீட்டிற்கு ஆலயத்திற்கு அல்லது வீடு சந்திப்புக்கு செல்லும் போது நீங்க கேட்கலாம், ஜெபமாலை செய்ய இப்ப பண்ண மாட்டோம் அப்புறம் பண்ணுவோம், எத்தனையோ பேர் காரணம் சொல்லியிருப்பார். இந்த அப்புறம் வராது. உங்கள் செயல் என்னவென்றால் இப்பொழுது அன்னை மரியாளை பற்றி, ஆண்டவரை பற்றி அனைவருக்கும் தரும் ஒரு இறை வார்த்தையை நீங்கள் பறைசாற்ற சென்று கொண்டிருக்கின்றீர்கள், ஆண்டவரின் செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் இது 700 ஸ்டாப் ஆகும். நான் 800 நான் இருப்பனோ இல்லையோ, 900 நான் இருப்பனோ இல்லையோ, ஆனால் 1000 வரும்போது நாம் யாரும் இருக்க மாட்டோம், ஆனால் கடவுள் தெரியும், நம்ம எல்லாம் இதுக்காக உழைச்சோம், இதற்காக எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், நான் என்ற கர்வமும் இல்லாமல் இதற்காக நாம் செயல்பட வேண்டும். இந்த குழுவை ஏற்படுத்திய தலைவர் ஜான், எசிதாஸ், ஆண்டனி இவர்கள் அனைவருக்கும் மற்றும் 9 பிரசீதியம் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அரண்மனை அவனை தவித்துக் கொண்டிருந்த ஆண்மகள் அவர்களுக்கு மலையை போட்டு தந்தை மஜாவை நன்றி கூறுவதோடு விளக்க உரையை சார் திருத்தமாகவும் அழுத்தமாகவும் சுருக்கமாக கொடுத்தார். நம்முடைய உதவி தந்தை ஞானியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பிரசிடியங்கள் நிகழ்வுகள் முதல் இடைவிடா அசகாயமாதான் பிரசிடியம் அனைவருக்கும் வணக்கம். எகிப்து நாட்டை ஆண்ட பாரோன் மன்னன் அன்று மோசேயை பார்த்து ஒருமையில் எப்படி அழைத்திருப்பான் என்ற உண்மை காவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன். யாருங்கே அழைத்து வாருங்கள் அந்த வீரியன் பாம்பு குட்டியை அடிமை மகன் என்று பார்த்தே அந்த ஊமை இன்று என்னை எதிர்த்து பேச வந்திருக்கின்றான். அவனை நாடு கடத்தவா அல்லது இங்கே கூறிட்டு மடியை செய்வதா? உங்களுக்கு எச்சிப்பிடுவீரா? அவனை நாடு கடத்தியே ஆக வேண்டும். என் நாட்டிலே தேனும் பாலும் உண்டு கொழுத்த கன்று அல்லவன் கொழுத்த துரோகி நடத்தி காட்டுவோம். அதையும் அதை மரியாதை பெயருக்காக நம்ம சபை
ஜெபம் அடுத்ததாக தங்களுடைய திறமை காட்ட வெளியே வருகிறார். ஒன்னன் சோழர் அடுத்த நம்முடைய சகோதரர் பால்வேர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர் திரு சகாயமாதா இடைவிடா சகாயமாதா பிரசிடத்தில் அவர் பணியாற்றுகிறார். இப்பொழுது திரு ஜபமாலை மாதா பிரசிடியம் அவர் தங்களுடைய இந்த கலை நிகழ்ச்சி கொடுக்க வரவே இருக்கிறார்கள். தயவுசெய்து முன்னால் வரும் திரு ஜபமாலை மாதா பிரசிடியம் தலைவர்கள். Thank you.
أنا பெற்றவர் அருள்நிறை பெற்றவர்
நீ பெண்களிலே பேருடையவளே அன்னையே நீ வாழ்க இறைவனை தாங்கிய பெட்டகமே அன்னையே நீ வாழ்க வரியே மூன்று சிற்பங்களுக்கு காட்சி தந்த என் அன்னையே அமலகுருபவமே நீ போற்றி போற்றி உம்மை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் சுமைகள் தீர்ந்திடும் தாயே உலகாலும் தாயே அருந்தாரும் அம்மா முடமான மகனை நடமாட வைத்தாய் நாங்கள் துன்பக்கடலில் மூழ்கும் போதே எங்களுக்கு துணையாக வாரும் ஞானமில்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து எம்மை ஆசீர்வதியும் இரக்கத்தின் அன்னையே எங்களின் தாயே நீ வாழ்க வாழியவே ஜெபத்தினை விரும்பும் ஜெபமாலை தாயே வாழ்க வாழியவே கன்னிசுத்திர மாதாவே நீ வாழ்க வாழியவே விடியற்காலத்தின் நட்சத்திரமே நீ வாழ்க அழகு நிறைந்த மாமரியே நீ வாழ்க தர்மத்தின் கண்ணியே உலகத்தின் ஒளி நீயே என் குரல் கேட்டு உன் மக்களிடம் பறந்து பேசும் அம்மா தயவுடன் கேட்டு அருந்தனை பொழியும் அம்மா சகாய தாயே பாத்திமா மாதாவே புனித ராக்கினி மாதாவே அற்புத அன்னையே அடைக்கல மாதாவே மணல் மழை மாதாவே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி மாதாவே ஜெபமாலை மாதாவே லூர்து நகர் மாதாவே எங்களை உதவி புரிய தருவாய் காலமெல்லாம் உடனிருந்து எம்மை என்றும் காத்தருளும் நீரே எமது மக்களின் பெருமை இங்கு வந்து யார் யாருக்காவது உமது சேனையின் ஊழியர்கள் அனைவரும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் பிறர் சேவைக்கு மனமுமர்ந்து பணி செய்திட எனக்கு அருள்தான் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ஆண்டவருக்கு நன்றி இயேசுக்கே புகழ் தன்னுடைய பேரப்பிள்ளையோடு சேர்ந்து வந்து மகிழ்ந்த புனித ராகினி மாதா பிரசிடிய உறுப்பினர்களுக்கு அது தாயின் மடிதான் உலகம் நம்ம மரியாதை அதற்கான அனைவருக்குமே அன்னைய மரியாதை மடிதான் நமக்கு உலகம் எந்த கஷ்டம் நஷ்டம் துன்ப வேதனை சோதனை எதே வந்தால் கூட அதை விளக்கமாக கூறி அவர் படித்து வாசி தெரிந்து அன்னையுடைய எல்லா பொருள்களையும் சொல்லி பேரையும் சொல்லி பார்த்துள்ளார் அவருக்கு நன்றி அவருடைய பிரசிடிய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக ஒற்றுமை தாய் பிரசிடியம் நான் பால் செய்த போது என்னை உயர்த்தினார்
எல்லாமே முதலான அன்பாம். முதல் சீடராய் வாழ்ந்த அருளே, இயேசுவின் இதய துடிப்பை உணர்ந்த முதல் இதயமே, இயேசுவை தாங்கிய முதல் பெட்டகமே, இயேசுவின் இதய துடிப்பை முதல் ரத்தமே, இயேசுவை தாங்கிய முதல் கரமே, இயேசுவின் முடிவை கேட்ட முதல் செவியே, இயேசுவோடு நடைபெற்ற முதல் கால்களே, இயேசுக்கு மொழிபுரைத்த முதல் ஆசிரியையே, இயேசுக்கு முதல் உணவளித்த கருமானயமே, இயேசு முதல் புதுமையில் உணு முதல் பொருளே, இயேசுவை நம்பிய முதல் அன்பகமே, இயேசுவோடு பயணித்த முதல் பயணியே, முதல் முதலாக எம்மும் நடத்தின் அம்மா, முழு முதலாய் எம்மை வாழ் காத்தையம்மா.
கேட்கவும் நீங்கள் எல்லாம் கிளாப் செய்தீர்கள் மிக்க நன்றி. அதே சமயத்தில் ஒரு அற்புத சாட்சி அன்னைமரியாருடைய பிரசுரித்து வந்தார். பிராணை ஒரு இடகாத்தியமாக ஆயிருந்தார். அதற்காக அன்னைமரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த மாதிரி சகோதரிகளை இன்று கூட்டம் கொஞ்ச நேரமாக கூட அந்த செல்லா பால் கூட இருந்தார். அதற்கு ஊக்குவிக்கின்ற பிரசுரிய தலைவர்களுக்கும் பிரசுரிய உறுப்பினர்களுக்கும் குயிலியா தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சுனிதா சிஸ்டர் அவர்களுக்கு. இதுதான் என்னுடைய டெய்லி. இந்த ரோட்டை போகும்போது மருத்துவர்களுக்காக ஜெயிப்பேன்,
இந்த நினைவாகுதல் தலைக்குள்ளுக்கு அவை குறிக்கப்பட்டதாக இருந்தது. இந்த துக்கத்தை எல்லாம் எப்படியும் ஆளும் நீயும் தகுதியே முடியாது. எப்படி அம்மா படாமல் இருக்க முடியும்? என்னை நீங்கள் புரிய நேரம் இங்கோ வந்துவிட்டது என்று நினைக்கிறது. நீங்கள் எனக்கு ஜனாபமாக இருந்தீர்கள். இப்பொழுது நான் எதிரில் அகப்பட்டு துன்பாக தன்னந்தனியாய் விடப்பட்டிருக்கிறேன். மகனே அருளப்பா, ஏன் நிலை குலைந்து போகிறாய்? இதற்கு பதிலாக என் கடைசி விருப்பத்தை கேள். உயிரூற்று இரவில் ஆவி பிரிக்கப்பட்டு என் உடல் சமாதானத்தில் இருக்கும் போது எதிரியர்கள் வழங்கப்படும் வாசனை கழுதுகளின் கூசம் சடைவித்து என்னை உட்படுத்த வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது நான் ஒரு யூத பெண் அல்ல, மாறாக ஒரு கிறிஸ்துவன். அதுவும் முதல் கிறிஸ்துவன். நினைவில் கொண்டேன் அம்மா, மேலும் உங்கள் திருவுடலில் பற்றி நீங்கள் விரும்பியதை நான் செய்வேன். ஒரு கிறிஸ்துவாகிய உங்களுக்கு இவ்விய சடங்குகள் உதவாது என்பது எனக்கு தெரியும். வார்த்தையாளரையே புயலாக உடலாக தாங்கிய உங்கள் திருவுடல் உண்மையிலேயே அது தேவை. அந்த அருள் இறைவன் அறிந்து கொள்ள வேண்டாம். இதோ இந்த வீட்டை சுற்றிலும் பேரமைதி நிலவுகிறதை உணர்கிறேன். வீட்டை சுற்றி சமசுகள் பறக்கின்ற சத்தம் கேட்கிறது. என்னை வேறொழி சுமந்து கொள்வதை காண்கிறேன். அவ்வொழி என்னுள் விலகுவதை உணர்கிறேன். என் நேரம் வந்துவிட்டது. என் பெரிய உள்ள அருளப்பா, என் இயேசு என் பக்கத்தில் இருப்பது போலவே இருக்கின்றது. என்னோடு ஜெபத்தில் இருக்கின்றன. அம்மா, தாபோர் மலையில் இயேசு மறுரூபம் அடைந்ததைப் போலவே நீங்களும் தோன்றுகிறீர்கள். உங்கள் உடல் நிலவை போ.
Thank you.
சந்தோஷ தேவ மகிமையின் தேவரை சேர்த்து நான்காவது தேவரசுக்கு ஐந்தாவது தேவரசுக்கு இப்பொழுது நாடகமாக நடிப்பித்து காண்பித்த அந்த குறிப்பாக ஞானவரி மாதா குருவியான உபத்தலைவர் முன்னாள் பொருளாளராக இருந்த இருவா சகமத பிரசிடிய திருவாளர் வில்லியம் மற்றும் ஒற்றுமை தாய் பிரசிடியத்தின் உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த அருமையான ஒரு தேவ ரகசியத்தை நமக்கு விலக்கி கட்டிருக்கார். அன்னை மரியா விண்ணகம் சென்றது, அன்னை மரியாவுக்கு விண்ணக வண்ணக அரசியாக சொல்லப்பட்டது. அதில் சேர்ந்து எப்பித்த குறிப்பாக ஒரு ஒரு பேர் கொடுத்தும் சகோதரர் சொல்லியிருக்கிறார். நாட்சி அப்பா அந்த உறுப்பினர் ஆகியால் அவர்களுக்கும் வில்லியம் அவர்களுக்கும் அந்தோனி டிசல்வா அவர்களுக்கும் மிக்க நன்றி. சிறப்பித்திருக்கும் நிகழ்ச்சிகளை கண்டித்திருக்கும் சரவணன் சாருக்கும் மற்றும்
சகோதரர்
அலெக்ஸ் மூர்த்தி அவர்களை நடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் நம்முடைய சிறப்பிருந்தினர் பட்டியலில் இருக்கும் சகோதரர் அலெக்ஸ் மூர்த்தி அவர்கள் மதர் தெரேசா யூனிவர்சிட்டியில் அவர் இருக்க கோடைக்கானலில் சேர்ந்தவர். மிகவும் அன்புடையாளர், அன்பானவர். என்னை எப்போது ஒரு எழுத்தாளர் பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறார். இவர் அங்கே வந்து என்னது சொன்னீங்க இல்லை, அந்த கோவிலில் கூட அங்கே கூட ஒரு பரலோக மாதா கோவிலை கட்டி கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இவர் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு பள்ளி பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறார். அதே சமயத்தில் தன்னுடைய மகன் நிவான்சு பணிபுரிவதாகவும் நர்சிங் ஆஃபீஸராக இருக்கிறார். முடிந்த அளவு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்தான் சொல்லியிருக்கிறார். நீங்களே குறிப்பிடுங்க சொல்ல சொன்னால் நான் சொல்லியிருந்தேன், மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாராக இருந்தால் கூட, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தால் கூட நீங்கள் தெரிவித்தால் என்னுடைய மகனுக்கு நான் சொல்லி அவர்களுக்கு ஏதாவது ஒரு இது முயற்சி செய்து அவர்களுடைய அவர்களுக்கு குணமடைய முயற்சி செய்து குணமடைய வழி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு பெருந்தன்மையோட விளங்கும் இவர் இவருக்கு இப்பொழுது நம்முடைய 700வது கூட்டம் நடைபெறுவது கூட நம்முடைய வழங்கியிருக்கிறார். இது நம்முடைய ஞானவுடைய யூரியா தலைவர் மூலமாக தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அவரை நம்முடைய ஞானவுடையமான யூரியா உபத்தலைவர் மற்றும் பிரசிடிய தலைவர் திரு ஜெமாலை மாதா பிரசிடிய தலைவர் சிறப்பிக்கின்றார்கள். சகோதரிகளே, நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக சந்தோஷ தேவர் மகிமையின் தேவர்களுக்கு 4வது 5வது பார்க்கணும் அல்லவா, அதற்கு தலைமை வகித்து அந்த நாடகத்தை உருவகம் கொடுத்து நடிப்பு செய்து வைத்தவர் நம்முடைய பக்கத்து பண்ணில் இருக்க நம்முடைய பண்ணில் இருக்கும் சகோதரர் Thank you.
Alexa, Alexa, Alexa.